வணக்கம் நண்பர்களே. தேங்காய் எண்ணெயை உணவு தயாரிக்க பயன்படுத்தினா உடலுக்கு கெடுதி, இதய ஆரோக்கியத்துக்கும் கெடுதல் உண்டாக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். பல வருஷங்களா நம்முடைய முன்னோர்கள் உணவுல தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தி வந்திருக்காங்க. ஆனா சமீப காலமா தேங்காய் எண்ணெய் உடம்புக்கு கெடுதல் செய்யுது அப்படின்னு சொல்லி சமையல்ல பலர் தேங்காய் எண்ணெய் சேர்க்கிறதே கிடையாது. இதுக்கு காரணம் என்ன? இந்த செய்தி எதனால பரவிச்சு? உண்மையிலேயே தேங்காய் எண்ணெய் உடம்புக்கு கெடுதல் தான் செய்தா? இப்படிங்கிற பல தகவல்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க என்னதான் சொன்னாலும் தேங்காய் எண்ணெய் கெடுதல் தான் அப்படின்ட்டு நீங்க கூட நினைச்சிருக்கலாம். நான் சாதாரணமா இந்த விஷயத்த உங்க கூட நான் பேசல, ஒரு புக்கை ரெஃபர் பண்ணி அதுல இருக்கிற கருத்துக்களை வச்சுதான் உங்க கூட பேசிட்டு இருக்கிறேன். அந்த புக்கோட லிங்கையும் நான் கடைசியில கொடுக்கறேன். பல ஆண்டுகளாக, இன்னும் சொல்ல போனா 1970 வரைக்கும் தேங்காய் எண்ணெயை ஒரு மதிப்பு மிக்க உணவுப் பொருளாகவும் அழகு சாதன பொருளாகவும் மருத்துவ பயன்பாட்டுக்காகவும் மக்கள் பயன்படுத்தி வந்திருக்காங்க. 1970களில் சில சயின்டிஸ்ட் நிறைவுற்ற கொழுப்பு இதயத்துடைய இரத்த குழாய்களில் படிந்து இதய ஆரோக்கியத்தை பாதிக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. கூடவே தேங்காய் எண்ணெயில 90% இந்த நிறைவுற்ற கொழுப்பு தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இந்த தகவலை அப்ப இருந்த ஊடகங்கள் எல்லாம் ரொம்ப பிரபலப்படுத்தினதுனால மக்கள் எல்லாருமே, அது வரைக்கும் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிட்டு வந்த மக்கள் எல்லாருமே சோயாபீன்ஸ் எண்ணெய் அல்லது தாவர எண்ணெய் இந்த மாதிரி எண்ணெய்களுக்கு மாற தொடங்கிட்டாங்க. அமெரிக்காவில சமையல் எண்ணெயுடைய வர்த்தகம் ஆண்டுக்கு சுமார் 21,000 கோடி. இந்த சந்தர்ப்பத்துல தான் அமெரிக்க சோயாபீன் சங்கம் அதாவது ASA ஆனது இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி சமையல் எண்ணெய் உலகில இருந்து பெரும் மதிப்பை பெற்ற தேங்காய் எண்ணெயை ஓட ஓட விரட்டணும் அப்படின்னு ஒரு முடிவு செஞ்சது. முதல் கட்டமா சுமார் 400,000 சோயாபீன்ஸ் விவசாயிகளை தூண்டிவிட்டு உலக மக்களுடைய இருதயத்தை காப்போம் அப்படின்னு சொல்லி அமெரிக்க அரசாங்கத்தில் உள்ள தன்னுடைய செல்வாக்கையும் யூஸ் பண்ணி சிகரெட் பெட்டியில தீங்கானது அப்படின்ட்டு வாசகம் எப்படி அச்சிடுறாங்களோ அதே மாதிரி தேங்காய் எண்ணெய் பாட்டில் லேபிள்ல எல்லாத்திலையும் இதயத்திற்கு தீங்கானது அப்படின்ட்டு பிரிண்ட் பண்ண வச்சது. இதை பார்த்த உடனே தேங்காய் எண்ணெயை விரும்பி யூஸ் பண்ணிட்டு வந்த மக்கள் எல்லாருமே பயத்துக்குள்ளானாங்க. சோ கொஞ்சம் கொஞ்சமா நாளடைவில் எல்லா கடைகள்லயும் தேங்காய் எண்ணெய் சேல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி நாளடைவில் இல்லாமலே போயிடுச்சு. இதுல மிகப்பெரிய கேலிக்குத்து என்னன்னா, தேங்காய் எண்ணெய்க்கு அல்டர்னேட்டிவா சொல்லப்பட்ட சோயா எண்ணெய் தூய்மையான நிலையில விரைவில் கெட்டு போகும் தன்மை கொண்டது. சோ வனஸ்பதி மாதிரி ஹைட்ரோஜினேஷன் செய்து சோயா எண்ணெயும் விற்பனை செஞ்சு வந்தாங்க. இப்படி மாறுதலுக்குள்ளான எண்ணெயில டிரான்ஸ் கொழுப்பு ஜாஸ்தியாவே இருந்தது. இதற்கிடையே அமெரிக்க விஞ்ஞானிகள் சிலரும் ரிசர்ச் பண்றவங்களும் தேங்காய் எண்ணெய் கேடு இல்லாதது, அதுல இருக்கிற நிறைவுற்ற கொழுப்பு ஒரு ஸ்பெஷலானது, தனித்தன்மை வாய்ந்தது, அதனால இருதயம் பாதிப்படையாது அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு வந்தாங்க. ஆனாலும் வர்த்தக நிறுவனங்கள், அதுக்கப்புறமா ஊடகங்களுடைய மாபெரும் செல்வாக்கு இவற்றின் காரணமா மக்களிடையே இந்த செய்தி முழுமையா சேரவே இல்லை, அல்லது எடுபடலன்னு தான் சொல்லணும். இந்த முறையற்ற வர்த்தக செயல்பாடுகள் தான் அமெரிக்காவில பலர் அதிகமான உடல் எடை உள்ளவங்க அதாவது ஒபிசிட்டியால பாதிக்கப்பட்டிருக்காங்க. கூடவே பலருக்கும் இருதய நோய் இருக்கு. காலம் போக போக 2000 முதல் உலகம் எங்கும் தேங்காய் எண்ணெய் கேடு இல்லாது அப்படிங்கிற ஆய்வாளர்களுடைய கூற்று பலமடைய தொடங்கியிருக்கு. இதற்கு ஆதரவா பல ரிசர்ச் ரிப்போர்ட்ஸும் ரிலீஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இதயத்திற்கு தேங்காய் எண்ணெய் ஒருபோதும் கேடு விளைவிக்காது அப்படின்னு தெரிஞ்சு அதை எப்படி பயன்படுத்தணுமோ அதை அப்படி புரிந்து கொண்டு பயன்படுத்தி வராங்க. இதுல ஆச்சரியம் என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட அளவு தேங்காய் எண்ணெயை தொடர்ந்து நம்ம உணவுல பயன்படுத்தி வரும்போது உடல் எடையை குறைக்கிறதுக்கும் அது உதவும் அப்படிங்கிற உண்மையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. இப்போ நிறைவேற்ற கொழுப்புக்கும் இருதய நோய்களுக்கும் தொடர்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உலகின் முன்னணி ஆராய்ச்சி நிறுவனமான ஹார்வர்ட் பல்கலைக்கழகமும் சொல்லுது. சோ நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்தி வந்த தேங்காய் எண்ணெய் நம்முடைய உடம்புக்கு நல்லதுதான் செய்யுது அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு இப்ப தெளிவாயிருக்கும். உண்மை எப்போதும் எப்படியும் வெளிவந்தே தீரும் அப்படிங்கறது தான் மீண்டும் நிறுவனம் ஆகியிருக்கு. நான் இந்த வீடியோல ஏதோ கட்டுக்கதைகளை அளந்து விட்டுருக்கேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம். இந்த வீடியோல நான் சொல்லப்பட்ட பல உண்மைகள் இந்த கோகனட் ஆயில் கியூர் அப்படிங்கிற புத்தகத்துல இருந்து நான் தெரிந்து கொண்டதுதான். இந்த புத்தகத்துடைய லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். புத்தகம் படிக்கும் பழக்கம் உடையவர்களாக இருந்தா இதை வாங்கி படிச்சு பாருங்க. தேங்காய் எண்ணெய் ஆரோக்கியமான எண்ணெய் வகைகளில் ஒன்றுதான். இதயத்திற்கு ஆரோக்கியத்தை தரும் ஃபேட்டி ஆசிட்ஸ் இதில் அதிகமாகவே இருக்கு. இது வளர்சிதை மாற்றத்தை ரொம்பவே ஊக்கப்படுத்துது. வளர்சிதை மாற்றம் நன்றா இருந்தாதான் உடல்ல அதிகமாக சேரும் கலோரிகளை எரிக்க முடியும். இதனால உடல் எடை குறையும். தேங்காய் எண்ணெய் அடி வயிற்றுல சேரும் கொழுப்புகளையும் கரைக்கக்கூடியது. தேங்காய் எண்ணெயில ஃபேட்டி ஆசிட்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் அதிகமாகவே இருக்கு. சோ உங்க உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை இது அதிகப்படுத்துது. அதே மாதிரி தேங்காய் எண்ணெயில இருக்கிற லாரிக் ஆசிட்ஸ் இதய ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துது, இதய நோய்களின் ஆபத்தையும் குறைக்குது, உடல் எடையை கரெக்டா மெயின்டைன் பண்றதுக்கும் உதவுது. டெய்லி 1 அல்லது 2 டீஸ்பூன் வரைக்கும் தேங்காய் எண்ணெயை உணவுல சேர்த்துக்கிறது நல்லது. 30 மில்லி அளவுக்கு டெய்லி நம்ம தேங்காய் எண்ணெயை உணவுல சேர்க்கறதுனால அதுல இருக்கிற நன்மைகளை பெற முடியும். சோ சமையல்ல சின்ன சின்ன விஷயங்கள் தாளிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தும் போது அதுல இருக்கிற நன்மைகளையும் நம்ம பெற முடியும். தேங்காய் எண்ணெய் உடம்புக்கு நல்லது தானே செய்யுது அப்படின்னு சொல்லி அளவுக்கு அதிகமா நம்ம உணவுல அதை சேர்க்கும் போது அது ஆபத்தை தான் விளைவிக்கும். இது உடம்புல கெட்ட கொலஸ்ட்ராலினுடைய அளவை அதிகரிச்சிடும். சோ அதிகமாக சேர்க்கும் போது இதய அடைப்புகள் ஏற்படலாம். தேங்காய் எண்ணெயை உணவுல ஒதுக்கவும் கூடாது, அதே நேரம் அளவுக்கு அதிகமாகவும் பயன்படுத்தக்கூடாது. தேங்காய் எண்ணெயை நீங்க உணவுல சேர்க்கணும்னு நினைக்கும் போது கலப்படம் இல்லாத மரச்சக்கில ஆட்டப்பட்ட சுத்தமான தேங்காய் எண்ணெயை வாங்கி பயன்படுத்துறது தான் சிறந்தது.
இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ண தேங்காய் எண்ணெய் பற்றி இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் பயன்படட்டும். இதுவரைக்கும் நம்ம 24 தமிழ் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு புது புது வீடியோஸும் உங்களுடைய மொபைலை தேடி வந்துகிட்டே இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.